ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு வந்து அதிரசம் தான். அதிரசத்துக்கு பச்சரிசி மாவரிசி எடுத்துருக்கிறேன். மாவரிசி வந்து ஒரு 7-8 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊறினதுக்கப்புறமா கழுவி தண்ணி வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு ஒயிட் துணியில் நல்ல ஃபேன் கடையில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அந்த ஈரப்பதம் போன உடனே நம்ம மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு துணியில் ஏற்கனவே ஊற வச்ச அரிசியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். ஃபேனில் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அரிசி வந்து ஃபேனில் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி லைட்டாக ஈரப்பதமும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ மிக்சியில் வந்து இதை நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பச்சரிசியை மிக்சிக்கு மாற்றிக்கலாம். அரிசி அரைக்கிறப்போ அது கூட ஒரு 4 ஏலக்காய், கொஞ்சமாக சுக்கு, இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ அரிசி வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. நைஸாக வெல்லம் ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகு. நான் அரிசி வந்து இதில் வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துருக்குறேன். அதனால் வெல்லம் வந்து 1/4 பங்கு எடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த டம்ளரில் எந்த இதில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் ஒரு கப்பு நீங்கள் ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா 1/4 பங்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரைக்கு கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போதும். பாகு வந்து நல்லா எல்லா வெல்லமும் வந்து நல்லா கரையட்டும். வெல்லம் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போது பாகு நல்லா காஞ்சிச்சு. ஒரு சின்ன கிண்ணத்தில் லைட்டாக இப்படி ஊற்றி பாருங்கள். மாதிரி திரண்டு வருது இல்லையா, இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போது நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மாவில் கருப்பு எள்ளு கொஞ்சமாக சால்ட்டு. எப்பவுமே ஸ்வீட் ஏதாவது செய்கிறப்ப நம்ம சால்ட்டு வந்து கொஞ்சம் சேர்க்கணும். அதனால் கொஞ்சமாக சால்ட்டு, சோடா மாவு, இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாக அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஃபுல்லாக அப்படியே கலந்துடலாம். மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து அதில் கலந்துடலாம். அடுப்பு வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிகிட்டே வந்து பண்ணிக்கலாம். எல்லா மாவையும் நம்ம இந்த பாகில் போட்டாச்சு. ஒன்றா நல்லா கலந்துக்கலாம். ரெடி பண்ண எல்லா மாவையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக நெய் மட்டும் அதில் ஊற்றிடலாம். நெய் விட்டாச்சு. மாவு வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு சின்ன கிளாத் போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு நாள் கழித்து வந்து அதிரசம் செய்யலாம். இல்லை அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் அந்த ஒரு 2 மணி நேரம் கழித்தோம் நீங்கள் உடனடியாக செஞ்சுக்கலாம். ஆனால் நான் அடுத்த நாள் செய்ய போகிறேன். கொஞ்சம் உடனே ஒரு ஒயிட் கிளாத் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம அதிரசம் மாவு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு இப்போது எடுத்துருக்கோம். நல்லா செட் ஆயிடுச்சு மாவு. இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கிற ஒரு பதத்தில் மாவு இருக்குது. நம்ம இப்போது தட்டி எடுத்துக்கலாம். ஒரு பாலித்தீன் கவரில் லைட்டாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. ஒரே மாதிரி ஈவனாக வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பாத்திரம் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக இப்படி அழுத்துனீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அதே ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும்.
எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிட்டு கொஞ்சம் சிம்ல வந்து மாத்திடுங்க. அதிரசம் வந்து டக்குனு வெந்துடும், அதனால வந்து சிம்ல வந்து மாத்திடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையுமே போட்டாச்சு. அதிரசம் வந்து உடனே வந்து வெந்துடும், போட்ட உடனே கொஞ்சம் லைட்டா திருப்பி விடுங்க உடஞ்சிடாம. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு அதிரசம் நல்லா வெந்த உடனே வெளியில் எடுத்துடலாம். நம்மளோட டேஸ்டியான அதிரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு செஞ்சு செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.